இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேரு டொமேட்டோ சாஸ். அதுக்கான பொருட்களை பார்ப்போம். தக்காளி 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 10 12 எடுத்து வச்சிருக்கேன். வினிகர் 3 டீஸ்பூன். சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். சுகர் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம டிஷ்க்குள்ள போலாம். இப்போ தக்காளி இருக்கிற கண்ணை மட்டும் வெட்டி எடுத்துடலாம். தக்காளியை நறுக்கிட்டேன். இதை நம்ம இப்போ வேக வைக்கிறதுக்காக ஒரு சட்டியில் போடுவோம். சொல்ல மறந்துட்டேன், இது கூட 4-5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே மிளகாவை நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூட சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு, சாரும் இறங்கிருச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்ததை ஒரு ஸ்ட்ரிங்கில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபைனாக இருக்குன்ட்டு இப்போ இதை நம்ம பேனில் ஊற்றிடலாம். இப்போ வடிகட்டின சாரை நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுகர் 1/2 கப் எடுத்து வச்சிருந்ததை போட்டுடலாம். வினிகர் 3 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இப்ப சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சூடானோன்னு சிம்ல வச்சிடலாம். முட்டை விட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாஸ் ரெடி ஆயிடும். பாருங்க எப்படி அழகா இருக்கு. இந்த மாதிரி பபுள் விழும் போது மேலே தெளிக்கும், அதனால பார்த்து கவனமா செய்யணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தா தெளிக்காது. இப்ப நம்ம சாஸ் ரெடி. சாஸ் ரெடி, ஆஃப் பண்ணிடலாம். ருசியான சாஸ் ரெடி.